த்ருவ் கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ வாஸ் லைக் ஓகே ஹீஸ் அ நியூ ஆக்டர், ஹீஸ் ஆல்சோ நியூ ஆக்டர், எவ்ரி ஒன்ஸ் லைக் புது ஆக்டர்ஸ் இங்கே. ஸோ இந்த எஸ்பெஷலி இந்த சீன், இந்த ட்ரக் சீன்லாம் பண்ணுறச்ச நான் அவங்ககிட்ட கூட சொன்னதில்லை. ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்தேன், அவன் அப்படி ஒரு ரியாக்ஷன் அவங்ககிட்ட ஸோ ரியல், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அவன் சொன்னான் லைக் இந்த மாதிரி, இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஐ ஃப்ரீக்ட் அவுட். எனக்கு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யோசித்தேன் லைக் ஓகே லைக் இது வந்து சும்மா ஒன்றும் எல்லோரும் சொல்கிறது கிடையாது, திஸ் கைஸ் காட் சம் ரியல் ரா டேலண்ட். இல்லாட்டி இந்த மாதிரி யாருனாலையும் பண்ண முடியாது, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பர்ஃபார்மர் இட்ஸ் இம்பாசிபிள். படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மியூசிக் அர்ஜுன் ரெட்டி சோல் அப்படியே ரீன்வேட் பண்ணுது. பட் அது இல்லாமல் இன்னும் புதுசாக தமிழில் அந்த தமிழ் லிரிக்ஸில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு, பிஜிஎம்ல செம்மையாக வேலை செஞ்சிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன ஒரு பாட்டு பாட வச்சாரு, அண்ட் அந்த பாட்டெல்லாம் நான் தியேட்டரில் பார்க்கும்போது வச்சா நம்ம பாடணுமா வா ஒன்று நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் அவங்களால தான், சும்மா தே ஹவ் யூஸ் மீ, ஐ அம் ஜஸ்ட் அன் ஆர்டிஸ்ட் இன் திஸ். எனக்கும் நிறைய விமர்சனங்கள் கிடச்சிருக்கு, பட் என் மகனுக்குன்னு கிடைக்கிற போது எதுவுமே பக்கத்தில் எடுபடலை. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு விஷயம் அது. மிக்க மிக்க நன்றி, இன்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கவங்க எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து இந்த படம் இந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஊக்கம், உங்களோட சப்போர்ட், பிகினிங்லேருந்தே இது இருந்திருக்கு, அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எதிர்வினை ஆற்று இந்த ப்ராஜெக்ட் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸாக எப்படி இந்த 6 மந்த்ஸ் போச்சுன்னே தெரியல. வி ஜஸ்ட் ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட், அதுக்குள்ளே திரும்ப முன்னாடி இட்ஸ் ஓவர் அண்ட் வி ஆர் ஆல்ரெடி இந்த ஆடியோ லான்ச். ஒரு 5 ஸ்கிரிப்ட் எழுதணும், ஸ்க்ரீன் பிளே வரைக்கும் முடிச்சு தூக்கி போட்டு நெக்ஸ்ட் அந்த மாதிரி போய் 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 கடைசியில் ஒரு ஸ்கிரிப்டை லாக் பண்ணி இம்மீடியட்டாக ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணி 24 டேஸ் ஷூட்டில் முடித்தோங்க. நம்ம டீமோட ஒர்க் அது 24 டேஸ், டே அண்ட் நைட், யாருமே நாட் அ பிட் ஆஃப் டயர்ட்னஸ் ஆன் த ஃபேஸ், தி கண்டினியூ டில் த வெரி எண்ட். இந்த டீமை பற்றி சொல்லணும்னா இது வந்து இவங்க இந்த கேட்டகரி அப்படிலாம் பிரிக்க முடியாது, எல்லாருமே டீம் ஒர்க் தான். யார் எந்த வேலை செய்வாங்கன்றதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது, செட் ஒர்க் கூட அசோசியேட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு யூனிட்டான ஒரு டீம். அதால் தான் ஷார்ட் பீரியடில் ஒரு சிறந்த படத்தை கொடுக்க முடியுது. ஆர்கே சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும், அவரை நான் ஒரு ப்ரொடியூசராக தான் பார்த்து பல வாய்ப்புகளை கேட்டிருக்கேன். பட் இதில் ஒரு நடிகராக எப்படி இருப்பான்னு நான் யோசித்தே இருக்கும்போது அவர் ரொம்ப கேஷுவலாக வாங்க சம்மதே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப கேஷுவலாக நம்ம கூட நடித்தார். அதனால தான் அவரோட காம்பினே ஃபுல்லாக இருக்கும், அவரோட காம்பினேஷன் நிறைய சீன் எனக்கு வந்திருக்கு. டுடே இஸ் வேதாந்த்ஸ் டே அண்ட் ஷெரிஃப்ஸ் டே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ ஃபார் த வண்டர்ஃபுல் சாங். நான் பார்க்காம மிஸ் ஆயிடுச்சு எனக்கு, பட் ஐ ஹியர் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த மூவிஸ் ரிலீஸ். இது நிறைய பேசப்படுன்றது அதில் எந்த டவுட் இல்லை எனக்கு. அண்ட் தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மனோஜ் சார் அட் டிஓபி, ஹீ ஷோன் மீ வெரி வெல். அதான் நான் கேட்டேன், சில ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது இது உண்மையில் நானா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ஏதோ யோசித்தேன், சரி தம்பி ஏதோ டாக்டராக இருக்கானு, என்ன இது ஒன்றும் புரியலை எனக்கு, எப்படி எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப யோசித்தேன். பட் ஒரு ஒரு விஷயம் அவர் சொன்ன விதம், அந்த கதை சொல்லி முடித்தோடனே சரி இவர் வந்து 100% பண்ணிடுவாப்பில். ஏன்னா இவரை சுற்றி எப்படி ஒரு யங் டீம், ஒரு பக்கா டீம் அவருக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டார். தம்பி இன்னொரு டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் பிசி, அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார் எனக்கு. நைட் எஃபெக்ட் ஒரு வாட்டி ரோட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த இடத்துல அவரோட எஃபர்ட்டு எனக்கும் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கன்வினண்ட்டாக இருந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷார்ட் பிளான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலாகவும் தெரியாது, அவ்வளோ ஈஸியாகவே பிளான் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் இது உடையணும் அது உடையணும் அப்படின்னு ஷார்ட் டைமில் சொல்லுவாங்க, ஆனால் அது எல்லாமே முன்னாடி பிஃபோராக பக்காவாக பிளான் பண்ணி நானும் அவரும் டிசைட் பண்ணி பண்ணது, அதுக்கு ஃபைட்டுக்கும் நல்லா வந்திருக்கு.
நான் கருத்துக்களை பதிவு செய்யப்படுத்துகிற டேரக்டர் ராகுல் பேசுகிறேன். இது என்னோட மூணாவது படம். இந்த படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தில் ஹீரோவை வந்து எஸ்எஸ்ஆர் ஆரியன் பண்ணியிருக்காரு, ஹீரோயினாக உபாசனா பண்ணியிருக்காங்க. இது என்னோடய மூணாவது படம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்ஸில் வாட்ச் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த படத்தில் நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யணும். இந்த படத்தில் கொஞ்சம் பார்த்ததுலேருந்து இன்றைக்கி இருக்கிற சமுதாய சிதைவுகளை அதை படம் பிடிச்சிருக்காங்க. நமக்குள்ளே, நம்ம வீட்டில், நம்ம பிள்ளைங்களுக்குள்ள, நம்ம பக்கத்து வீட்டில், எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மேட்டர் அது. அதை சரியான நேரத்தில் பதிவு செஞ்ச இயக்குநருக்கு நன்றி. எனக்கே ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஹீரோயின்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல், ஒரு ஆக்டிங் பேஸ்ட் ரோல் கொடுக்குறாங்க. ஸோ ஐ கேன் ஆல்மோஸ்ட் சே திஸ் இஸ் லைக் மை ட்ரீம் கம் ட்ரூ. இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சதுக்காக அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டு கெட் திஸ் கைண்ட் ஆஃப் அ ரோல், எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் ப்ளே பண்ணக்கு. அதை விட ஐ எம் ரியலி ப்ரவுட் தட் அலாங் வித் த ஸ்ட்ராங் கேரக்டர் ஐ கேன் போர்ட்ரே such a beautiful message and the film gets out such a lively message to it. In the film, it shows, travels the life of a very beautiful girl, simple and a girl who's educated, but avangoda vaalkai spoil aayirum because she'll trust on the social media completely. But this message, that's why it gives the awareness of the social media of how it can spoil someone's lives and how does that girl come out of it. கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மியூட்டர், இன்குபேட்டர், தெர்மோமீட்டர், லாப்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு விஞ்ஞானத்தினுடைய விபத்தை இந்த கருத்துக்கள் பதிவு செய்தே பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு சோஷியல் மீடியா பற்றின மையமாக வச்சிருந்த கதை. நான் பார்த்தேன் கிளிப்பிங்ஸ் எல்லாமே. உபாஸ்னா, யூ ஹாவ் டன் அ ரியலி குட் ஜாப். யூவ் காட் அ வெரி எக்ஸ்பிரசிவ் ஃபேஸ் அண்ட் வெரி குட் வார்ம் வெல்கம் டு கோலிவுட். கதையை நரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனே கனெக்ட் ஆச்சு. உங்கள் ராசி சம்மந்தமான ஒரு யூத் வந்து எப்போயுமே வந்து ஃபஸ்ட் இயராக மீட் பண்ண நம்ம பேர் தான் கேட்போம், இல்லைன்னா அந்த தான் வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாம். இங்கே வந்து உங்கள் ராசி என்ன அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை வந்து ஒரு அந்த லைன் பேஸ் பண்ணி ஒரு கதை சொன்னார், அது உடனே கனெக்ட் ஆச்சு. தாரமே தாரமே பாடல் எங்கே போனாலும் கணவன் மனைவியர் தங்களது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் போட்டு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாக எனக்கு பெரிய பெயரை வாங்கி தந்தது. ஜிப்ரான் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் முரடா முரடா என்கிற ஒரு பாடலை எழுதியிருக்கேன். அது நிச்சயமாக அந்த பாடலை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமான வெற்றியை பெறும் என்று நம்புகிறேன். ஏன் இங்கே அந்த பாடலை வந்து ஒளிபரப்பவில்லை என்று நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார் அந்த பாட்டில் கதை இருக்குது அப்படின்னாரு. அதனால் பின்னால் அந்த பாடலை போடுவார்கள் என்று நம்புகிறேன். அதே போல் கு கார்த்திக்கினுடைய அந்த பாடல் ஐ வாண்ட் எ கேர்ள் ரொம்ப அற்புதமாக மிகப்பெரிய வெற்றி. இப்போ மில்லியன் கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. மதன் கார்த்தி அவர்களுடைய பாடலை கேட்டால் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஜிப்ரான் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் என்ன ப்ராஜெக்ட் எடுக்கிறாரோ அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி அவரோட இசையோட ஸ்பேஸ் அப்படியே மாற்றிடுவார். விஸ்வரூபம் மாதிரி ஒரு படம் பண்ணார்னா அதுக்கான ஒரு சவுண்ட் ஸ்பேஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹவுஸ் ஓனர் மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணும்போது அதில் சிம்பிளிசிட்டி அண்ட் மினிமலிஸ்டிக்காக அவரோட மியூசிக் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு படம் வரும்போது ரெண்டுத்துக்கும் பயங்கர மூணும் பயங்கர கான்ட்ராஸ்டிங்கான ஒரு மூவி, பயங்கர கலர்ஃபுல் யூத்ஃபுல்லான ஒரு நம்பருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்னேஸ்வரன் சார் சாங்லாம் வந்து ரொம்ப நல்ல பீட்ஸ், இது அந்த சவுண்டே வந்து ரொம்ப அழகாக கொண்டு போச்சு அந்த சாங்கை. வெட்டிங் சாங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ் ஜிப்ரான். முரடா முரடா பாடல் வந்து ரொம்ப அற்புதமாக எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய பாடலாக இருக்குது. இப்போ தான் முதல் முறையாக மதன் கார்க்கி சாரோட பாடல் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது சார் சாங்கு, அந்த மேரேஜ் சாங். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி பாடல்கள் கொடுத்ததுக்கு. உங்களோட இணைந்து நானும் ஒரு இந்த படத்தில் பணியாற்றுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் 4 வருஷம் முன்னாடியே வந்து ப்ரோ நான் வருவேன், அப்போ நீங்கள் மியூசிக் இந்த மாதிரி பண்ணணும், இப்போ நீங்கள் கமல் சார் பண்ணுற மாதிரிலாம் பண்ணவே பண்ணிடாதீங்க, நான் வந்து கமர்ஷியல் ஆள் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னாரு. பட் அதே மாதிரி இந்த கதை சொல்லும் போதும் சேம் ஐ வாஸ் லைக் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் கூட இருக்கும்போதும் அப்படி தான் இருக்கும், ஏன்னா அவர் நேச்சரே அதுதான், ரொம்ப துரு 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 துருன்னு இருப்பார். அண்ட் என்ன வேணும்னு அவருக்கு என்ன வேணுங்கிறத என்ன வேண்டாங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பார். டியூன் கொடுக்கும்போதே பிரதர் என்னை பாருங்கள் எனக்கு கொடுக்குற டியூனாக அது அப்படிம்பார். ஸோ தேங்க்ஸ் சஞ்சய். என்ன எனக்கு ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணார்,
ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு ஃபிலிம் வந்து கண்டிப்பாக முடியும் போது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் ஃபேத் ஃபார் ஃபார் பிலீவிங் தட் ஐ கேன் புல் ஆஃப் அ ரோல் லைக் கேஆர் விஜயா. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டாக் மச் அபவுட் த ரோல் பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு சீ வென் யூ சீ இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபார் யூ நோ ஜஸ்ட் me making Tamil sound like an entirely different language and him correcting me with every single nook and corner that no, no, this, that, to be so patient with me. I have a habit of not taking prompting, so I like to memorize all my lines. And Tamil is obviously a very, very, very new language to me. Sanjay has been just very patient and I hope that I have been able to put up on the table what he wished and what he wanted. The hero's characterization, ஒரு ராசி பலன் இந்த விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது அவர் நரேட் பண்ணும்போது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் இந்த படம் பண்ணுறதுக்கான காரணம் சஞ்சயின் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தாண்டி. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் இந்த விஷயம் இந்த இது கொடுத்ததுக்கு சஞ்சு என்னை கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு வேணால் சொல்லலாம். த மேன் ஆஃப் த டே மொமெண்ட் ஜிப்ரான் அவர் அவருக்கு அவர் எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் ஹீ ஓன்ஸ். இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க்கான படம் அப்படின்னாலும் ஹீ லோன் இட். அதாவது அவர் சும்மா பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு புதுசாக அப்படின்னு இல்லாமல் ஹீ லோன் தட். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஆல்பம் அவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஸ்டைல் அண்ட் வேறு வேறு சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஆல்பம் கொடுத்துருக்காரு. அண்ட் எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு மாண்டாஜஸ் அழகாக ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அது அந்த மாதிரி மியூசிக் கிடைக்கலன்னா எவ்வளோ அழகாக ஷூட் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. என் பேர் தமிழ் செல்வன். இது வந்து என்னோடய ரெண்டாவது படம். ஸோ இந்த படம் வந்து உதய் இது ஒரு ஒரு நல்ல ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லவ் சப்ஜெக்டு. இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். ஏன்னா அது எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கும். இந்த படத்துடைய நாயகன் உதய் அவர் தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளரும் கூட. ஸோ ரொம்ப மிக எளிமையான முறையில் ரொம்ப அருமையாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக லீமா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்ட். ஸோ நிறையா படங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு மிக யதார்த்தமான நிறையா விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக பண்ணியிருக்காங்க. நான் உதய் படத்தோட ஹீரோ இந்த படத்தில் தான் அறிமுகமாகிறேன். இப்போ இது வந்து ஹைதராபாத் சென்னை சேலம் இந்த மாதிரி இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி. நாங்கள் பெஸ்ட் லெவலில் பண்ணியிருக்கோம். இதில் தீபக் ஹரிதாஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கோயம்புத்தூர். ஸோ நல்லா எங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு நாங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹாய், என் பேர் லீமா. நான் உதய் மூவியில் ஹீரோனாக பண்ணியிருக்கேன். இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா இது ஒரு த்ரூ அவுட் லவ் சப்ஜெக்ட். ஒரு அர்ஜுன் ரெட்டிக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்கும் இது. இதில் வந்து உதய் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் வந்து தமிழ் செல்வன் சார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி கெடா விருது அப்படிங்கிற மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மியூசிக் ரிலீஸ். எல்லா மியூசிக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் எல்லோரும் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி மூவி ரிலீஸ் ஆகும்போது எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் தீபக் ஹரிதாஸ். நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இந்த மூவி உதய் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட் மூவி. என்னோடய டெபியூட் இதில் ஒரு மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்கேன். மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூ ஃபேஸஸ், பட் ஒரு நியூ ஃபேஸஸ் மாதிரியே இருக்காது. ஒரு ஒரு பெயின்ஃபுல் லவ் சப்ஜெக்ட். எல்லோரும் வந்து கொஞ்சம் அவங்களோட ஆக்டிங் எக்ஸ்ட்ரீமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உதய் ப்ரோக்கும் தமிழ் ப்ரோக்கும் என்னோடய மிகப்பெரிய தேங்க்ஸ். உதய் ப்ரோ வந்து ச லீடாக பண்ணியிருக்காரு ஆஸ் அ ப்ரொடியூசரும் கூட. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ படம் எல்லோரும் தியேட்டரில் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் பேர் கவிஞர் செல்வராஜா. நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். சோகமான பாடல், மிகவும் அற்புதமாக வந்துள்ளது. மியூசிக் டைரக்டர் ஹரிதாஸ் அவர்கள் மிகவும் தீபக் ஹரிதாஸ் அவர்கள் மிகவும் சிறப்பாக மியூசிக் போட்டுள்ளார்கள். அதே சமயத்தில் நடிகர் உதய் அவர்களும் கதாநாயகி அவர்களும் மிகவும் சிறப்பாக நடித்துள்ளார்கள். We'll be right back.
இது டைரக்டர் குமரன், ஜடா படத்தோட டைரக்டர். இப்போ ஜடா படத்தோட ப்ரெஸ் மீட் அண்ட் ஆடியோவில் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஒரு புது ஃப்ளேவரோட ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது வந்து த பாயட் ஸ்டுடியோஸ், விக்னேஷ் ராஜகோபால் அவர் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப ஒரு புது ஃப்ளேவராக ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சியர்ஸ் அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் வந்து ரிச்சர்ட் கிவின். இந்த படத்தோட கிரியேட்டிவிட்டி ப்ரொடியூசர் கௌதம் செல்வராஜ் இந்த படத்தை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக எல்லாமே இருக்காங்க. படத்தோட டீம் ஒர்க் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட கேமராமேன் வந்து யா சூர்யா அவர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் ஒரு பலம்னா என் படத்தோட ஹீரோ கதிர் சார் ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். சிஸ் மீ ஸ்வாதிஷ்டா, ஜடா படத்தில் ஒன் ஆஃப் த ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு கேரக்டர் குமரன் சார் கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். டிசம்பர் 6th படத்தை பாருங்கள். அப்கமிங்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லோரையுமே என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஆடியன்ஸோட லவ் தான் வந்து ரொம்ப தேவை. ஜடா இப்போது டிசம்பர் 6th இஸ் ரிலீஸிங். ஸோ இந்த ஃபிலிம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸ்போர்ட்ஸில் ஒரு ஹாரர் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது. ஸோ இந்த படத்தில் உனக்கு ரொம்ப லைக் யூல் ஹாவ் லாட் ஆஃப் என்டர்டெய்னிங் எலிமெண்ட்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஆல்ரெடி இந்த சாங் ஆல்ரெடி ரொம்ப ஹிட் ஆகி, ஸோ த அப்படி பார்க்காதடி சாங். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் வாட்ச் த ஃபில்ம். நான் அருண் அலெக்சாண்டர். இன்றைக்கி ஜடா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கோம். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். படத்தோட ப்ரொடியூசர்ஸ் போயட் ஸ்டூடியோஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு நல்ல வேல்யூவோடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குமரன் ஃபஸ்ட் டைம் டிரெக்டர், அவரும் ஒரு ஃபுட்பால் பிளேயர்ன்றதுனால படத்தில் ஃபுட்பாலையும் கலந்து ஒரு ஃபன்னான ஒரு சென்டிமெண்டலான இமோஷ்னலான த்ரில்லான ஒரு ரைடு கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. கதிர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. கதிர் நல்ல ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி பண்ணுறது அவரோட வழக்கமாகிடுச்சு. அப்படி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு அவருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படமும் அப்படி தான் இருக்கும், உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி யோகி பாபு அவருடைய காமெடி கண்டிப்பாக இட் வில் டெஃபினெட்லி மேக் யூ லாஃப். அண்ட் சாம் சிஎஸோட மியூசிக் அதை பற்றி சொல்லவே வேண்டாம். ரீசெண்டாக கைதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த படத்துலேயும் ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு, அனிருத் பாடி ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய பேர் கலாட்டா குரு. அண்ட் இன்றைக்கி ஜடா படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பாலா. ஸோ அருவி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அவர் தான் எனக்கு இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ கதிரண்ணா, அவரோட எனக்கு இது ரெண்டாவது படம். ஆல்ரெடி நான் சத்ரு அப்படிங்கிற ஒரு படத்தில் பண்ணியிருக்கோம். கதிரண்ணா வந்துட்டு அவரோட ஜேர்னி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த லெவலில் வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. இப்போ வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு படமாக அது இருக்கும், எல்லாமே இருக்கும். அவர் இவ்வளோ நாள் பண்ண எல்லா படத்தையும் சேர்த்து ஒரு படமாக பண்ணியிருந்தாருனா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் குமரன் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பர். ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி சத்தியமாக தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஜடா படத்தோட கோ ப்ரொடியூசர் நான், ஷானா ஸ்டுடியோ சொல்லிட்டு. இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. ராஜ் டிவி வியூவர்ஸ் வந்து இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் விருப்பப்படுறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸும் ஹாரர் மிக்ஸாக இருந்தாலும் இது வந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னராக கண்டிப்பாக வரப்போகுதுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா யோகி பாபு சார் வந்து அப்பேற்பட்ட ஒரு காமெடி ரோல் இதில் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிக்கெட் காசுக்கு செலவு பண்ணி நீங்கள் வந்து தியேட்டரில் போய் உட்காந்து பார்த்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் ஏஆர் சூர்யா, ஜடா படத்துடைய ஒளிப்பதிவாளர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான களங்களில் ஷூட் பண்ணது. இது ஒரு செவன்ஸ் ஃபுட்பால் பிளேயர்ஸை பற்றியான படம். கம்ப்ளீட்லி ஒரு கலி ஃபுட்பால் அதை காமிக்கிற ஒரு படம் இது. நீங்கள் பிகில்ல பார்த்துருப்பீங்க ஒரு 11 உமன்ஸ் ஃபுட்பால் காமிச்சாங்க, இது வந்து கம்ப்ளீட்லி செவன்ஸ் ஃபுட்பால் அண்ட் கலி ஃபுட்பால். இது ப்ளஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ரொம்ப ஃபன் எலிமெண்ட்டோடு உங்களுக்கு காத்திருக்கு. ஜடா வந்து நான் இதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன், ஹீரோக்கு ஆப்போசிட் டீம் லீடராக பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா இந்த படத்துக்கு நான் வந்து நிறைய ப்ராசஸ் நடந்துச்சு. ஏன்னா வந்து ஃபுட்பால் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயம் இருந்தது. ஸோ நான் ஒரு டீமோடு வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணேன். இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் கதிராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் டைரக்டரு, அவர் ஆல்ரெடி ஒரு ஃபுட்பால் பிளேயர். ஸோ குமரன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அப்படி தான் நான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே உள்ளே என்ட்ரானேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஜடா படத்தோட எடிட்டர் ரிச்சர்ட் கெவின்.
எடிட்டர் மட்டும் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் போயட் ஸ்டுடியோஸ் அவங்க விக்னேஷ் ராஜகோபால் தான் ப்ரொடியூசர். அவர் என்னோடய ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு இந்த படம் சும்மா நானும் கௌதம் செல்வராஜும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு விக்ரமேதாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணோம். அப்போ சும்மா பேசி ஏதோ விளாட்டாக பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு படம் பண்ணோன்னு அது அப்படியே இவ்வளோ பெருசாக வந்து நிற்கிது. அது எங்களுக்கே தெரியாமல் பெரிய லெவலில் வந்துருச்சு. படம் நல்லா வந்திருக்குது. அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹாரர் அது வந்துட்டு இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலேயும் தமிழில். ஜடாவோட ஆடியோ லான்ச் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஜேர்னி, நிறையா பேர்த்தோட ஒர்க்கு, நிறையா பேர்த்தோட டெடிக்கேட்டிவான ஒர்க்கு. இதோட இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமுமே நிறைய பேர் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நல்லா வரணுங்கிறது எங்களோட ஆசையும் கூட. ஜடா வந்து இட் இஸ் ஒரு ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறது கிடையாது. செவன்ஸ் பேஸ் பண்ண நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்பால், நம்ம ஏரியாவில் விளையாடுற ஃபுட்பால், நம்ம பசங்களுக்குள்ளே விளையாடுற ஒரு ஃபுட்பால் பேக்ட்ராப்பாக வச்சு இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் தான் ஜடா. கண்டிப்பாக ஒரு ஒரு யூஸ்வலான பேட்டர்னில் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானர் ஷிஃப்டாக இருக்கட்டும், ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜடாவில் இருக்கும். யோகினாவோட காம்பினேஷன் நல்லா எங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு ஒரு சின்ன லவ் அந் ஒரு 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 பிளேயராக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கொண்டிருக்க எல்லா ஆசைகளும் இந்த படத்தில் காமிச்சிருப்போம். எல்லா எமோஷ்னல் பாட்டும் இருக்கும். ஸோ ஒரு சின்ன அட்டெம்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு ஜானர் இதுவாக. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.